ஹம்சினி ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம். வாணியம் பாடியில் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவமனையின் தெய்வீக தோற்றமாகும். இந்த காசினி அரண்மனை மருத்துவ சேவை செய்து வருகிறது. இங்கு எல்லா நோய்களுக்கும் அரபு நாட்டு யுனானி மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் தங்கி இருந்தும் சிகிச்சை பெறலாம். நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லி ஒரு முள்ள பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவாக புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா யானை வணங்கின்னு சொல்லி தான் அது எழுதியிருக்கும். அதாவது யாருக்குமே வணங்காத யானை இந்த நெருஞ்ச முள்ளை மட்டும்தான் வணங்கும் என்பார்கள். காரணம், இந்த காட்டில் மழை காலத்தில் நெருஞ்ச முள் அதிகமாக எங்கே பார்த்தாலும் பரவும். யானை அந்த பக்கம் போகும்போது இது போய் குத்திக்கும். இந்த நெருஞ்ச முள் ரொம்ப கூரா இருக்கிறதால அந்த காலில் செதக்கன்னு குத்திக்கும். அது குத்தின உடனே யானை கத்தும். அது கத்தின உடனே அந்த காடே பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு பாம் போட்ட மாதிரி இருக்கும் சவுண்டு, அப்படி கத்தும். அப்போ பிறகு யானை உக்காந்துட்டு அந்த முள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கீறி கீறி எடுத்துரும். அதுக்கு பின்னால்தான் யானை வணங்கி. இந்த யானை வணங்கி நெருஞ்ச முள்ளை 6 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் ஒரு வேளை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா, கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா, கிட்னியில் இருக்கிற புண்ணு, கிட்னியில் இருக்கிற ஸ்டோன், கிட்னியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன், கிட்னியில் இருக்கிற ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இது குணமாயிடும். இது நாங்கள் என்ன செய்கிறோம், கிட்னி ஃபெயிலியரில் ஹீமோக்ளோபின்ன்ற அந்த ரத்தம் வந்து கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டு உடனடியாக பிளட் ஏத்தனாதான் உயிர் வாழும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த காலகட்டத்தில் நாங்கள் நெருஞ்ச முள்ளை கஷாயம் பண்ணி கொடுப்போம். ஹீமோக்ளோபின் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினே போகும். ஆக இந்த கிட்னி ஃபெயிலியருக்கும் ஹீமோக்ளோபினுக்கும் இந்த நெருஞ்ச முள் நல்ல ஒரு மருந்து. இந்த நெருஞ்ச முள்ளும் அஷிஃபா 500 என்ற வந்து ஒரு மருந்தும் கலந்து, இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் கொடுத்தேன், 5 வருஷம் ஆராய்ச்சி செய்து இந்த அஷிஃபா மருந்தும் நெருஞ்ச முள்ளும் கலந்த அந்த ஒரு மூலிகை பொடி தொடர்ந்து கிட்னி ஃபெயிலியர்களுக்கு கொடுத்தால் கிட்னியை மாற்றாமல் இது குணமாக்கலான்னு சொல்லியிருக்காங்க. டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணுன்ற ஸ்டேஜில் கூட இது நாங்கள் வந்து கொடுத்துன்னு வர்றோம். இதில் ஒரு வந்து பெரிய பியூட்டி என்னென்னா, யூரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போதுங்க, 200 மில்லி தான் போதும், 300 மில்லி தான் போதுன்றாங்க பாருங்க. அவங்க வந்து ஒரு 7 கிராம் இந்த நெருஞ்ச முள்ளை கஷாயம் போட்டு குடித்தாங்கன்னா யூரின் தாராளமாக வந்து பிரியும். சிலருக்கு இந்த கிட்னி ஸ்டோனால் தான் கிட்னி ஃபெயிலியர் வரும் பாருங்க, அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்து. எனவே கிட்னி ஃபெயிலியர் நோய் ஏற்பட்டால் கிட்னி தான் மாற்றணும், இந்த எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்ற வந்து ஒரு ஒரு காலகட்டாயத்தில் யுனானி வைத்தியம் நீங்கள் பண்ணலாம். யுனானி வைத்தியத்தில் அஷிஃபா என்ற மருந்து, நெருஞ்சி முள்
இந்த மருந்து காசினி இந்த மருந்து வந்து ஒரு நல்ல வந்து ட்ரீட்மெண்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே நீங்கள் கிட்னி ஃபெயிலியருடைய ஆரம்ப கட்டத்தில் நெறிஞ்சு முள் கஷாயத்தை ஒரு டைம் டெய்லி வந்து குடிச்சுட்டு வந்தால் போதும். அஷ்ஷிஃபா 500 செயலிழந்த கிட்னியை மீண்டும் இயக்க வைக்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 இந்த மூலிகை மருந்து பழுதடைந்த கிட்னியை ரிப்பேர் செய்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 இந்த மூலிகை மருந்தில் எந்தவித மெட்டல் விஷத்தன்மை எதுவுமே கிடையாது என்று கூறியிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 யூஸ் பண்ணால் பயன்படுத்தினால் இரத்தத்தில் தேங்கி இருக்கின்ற யூரியா குறைக்கின்றது என்று பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 இந்த கிரியாட்டினின் என்னும் அந்த டாக்ஸிக் மெட்டீரியலை அழுக்கை விஷத்தன்மையை இரத்தத்திலிருந்து வெளியேற்றுகிறது என்று சென்னை பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 என்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துவதால் கிட்னியில் பழுதடைந்த அந்த நெஃப்ரான்ஸில் மீண்டும் இரத்த ஓட்டம் ஏற்பட்டு இயங்குகிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் ஆய்வு கூறுகின்றது. ஒருவர் வாரத்தில் 2 முறை டயாலிசிஸ் செய்து கொண்டே இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த நிலையில் அஷ்ஷிஃபா 500 என்ற மூலிகை மருந்து பயன்படுத்தும்போது அந்த டயாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வாரத்தில் 1 நாள் செய்யலாம், 10 நாட்களில் 1 முறை செய்யலாம், 15 நாட்களுக்கு 1 முறை செய்யலாம், மாதத்தில் 1 முறை டயாலிசிஸ் செய்யலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைக்கலாம் என்று சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் கூறப்பட்டிருக்கின்றது. டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம் காசினி ஹாஸ்பிட்டல் நியூ டவுன் வாணியம்பாடி 635752. டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், ஹார்ட் ஃபெயிலியர், இதய இரத்த குழாய் அடைப்பு, லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சர்க்கரை நோய், சர்க்கரை நோயால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வதால் உண்டாகும் மேக நோய்கள், ஆண்மை இழப்பு, உடல் உறுப்பு தளர்ந்து சுருங்கி சிரித்து விடுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமை, இந்திரியத்தில் உயிரணுக்கள் குறைவு, கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, சினைப்பையில் கட்டிகள் தோன்றுதல், இவைகளால் குழந்தை பிறக்காமை, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு, தோல் நோய்கள், வெண்புள்ளிகள், விஷக்கடி, ஆறாத புண்கள், தலைப்பொடுகு, தலைமுடி உதிர்தல், தலைமுடி மீண்டும் வளர்ச்சி பெற, மூட்டுவலி, முழங்கால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, பித்தப்பை கற்கள், மண்ணீரல் வீக்கம், கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசி வைரஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் கட்டிகள், கல்லீரல் செயலிழப்பு ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வாணியம்பாடி மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி அடிமைகளுக்கு சிகிச்சை அளித்து போதை பழக்கத்தை மறக்கடிக்க செய்யப்படுகிறது. இதற்கு 3 நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும். காசினி மருத்துவமனையில் 100 அறைகள் உள்ளன, குடும்பத்துடன் தங்கலாம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம் காசினி ஹாஸ்பிட்டல் நியூ டவுன் வாணியம்பாடி 635752.